வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏமன் சவுதி கூட்டுப்படை தாக்குதல், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 130 பேர் பலி. அசிரியாவில் மீண்டும் அமலாகும் பொது முடக்கம். பிரேசிலில் புதிய வகை டைனோசரின் புதை வடிவங்கள் கண்டுபிடிப்பு. பயங்கரவாதம் வளர பள்ளிகளே காரணம், பாகிஸ்தான் மந்திரியின் பேச்சால் சர்ச்சை. அதிகாரத்தை தற்காலிகமாக கமலா ஹாரிஸிடம் ஒப்படைக்கின்றார் ஜோ பைடன். காபூல் நகரில் நிலநடுக்கம் ரிஷ்டர் அளவில் 4.3 பதிவு. பாலத்தில் தொங்கிய நிலையில் 9 உடல்கள், போலி கும்பலின் அட்டகாசம். ரஷ்யாவின் எச்சரிக்கையை நேட்டோ மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றது, புதினவர்கள் காட்டம். விண்வெளி நிலையத்தில் லாட்ஸ்கி புதிர் விளையாட்டை விளையாடும் சீன வீரர்கள். இனி தொடர்பின விரிவான செய்திகள். ஏமன் சவுதி கூட்டுப்படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் நேற்று முன்தினம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 130 பேர் பலியாகியுள்ளார்கள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டின் மெரிப் மாகாணத்தில் எண்ணெய் வளமிக்க கிணறுகளை கைப்பற்றும் முயற்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ஏமன் அரசு அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் மரி பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது ஏமன் தலைமையிலான சவுதி கூட்டுப்படையினர் பதுங்கியிருந்து தொடர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் மரிப் மற்றும் அல்பைதா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்திய போது ஹவுதி அமைப்பை சேர்ந்த 130 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், அவர்கள் பயன்படுத்திய 16 ஆயுதம் தாங்கிய வாகனங்களும் தகர்க்கப்பட்டதாகவும் கூட்டுப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் கூட்டுப்படையினர் தாக்குதலில் கடந்த ஒரு மாதத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 1200 பேர் வரையில் பலியாகியுள்ளார்கள். முன்னதாக கடந்த நவம்பர் 6 அன்று ஏமன் சவுதி கூட்டுப்படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 145 பேர் பலியாகியுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. கொரோனா 4 அலை பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆஸ்திரியாவில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் கொரோனா கட்டுக்குள் வந்தாலும் ஒரு சில நாடுகளில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த நாடுகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆஸ்திரியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 22 முதல் அமலாகும் பொது முடக்கமானது 10 நாட்கள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் உணவகங்களை மூடவும் பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தும் ஆஸ்திரிய அதிபரான அலெக்சாண்டர் லாசஸ்பேர்க் அவர்கள் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் இதுவரையில் 1,27,274 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. பிரேசில் நாட்டின் தெற்கு பகுதியிலுள்ள பெரானா மாகாணத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வின் போது சுமார் 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புதிய வகை டைனோசரின் புதை வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரேசில் தேசிய அருங்காட்சியகத்தினுடைய இயக்குநரான அலெக்சாண்டர் ஹெய்லர் அவர்கள் கூறுகையில், இது மிகவும் அரிதான கண்டுபிடிப்பு, ஏனெனில் இது இதுவரை கண்டறியப்படாத ஒரு புதிய இனத்தை சேர்ந்த டைனோசர் ஆகும் என தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், இந்த வகை டைனோசர்கள் பெத்தசர்வா லியோனிபோலினா என அறியப்படுகிறது. இவை 7 முதல் 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவை. 80 சென்டிமீட்டர் உயரமும் 1 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த டைனோசர்கள் வாழ்நாள் முழுவதும் பற்கள் இல்லாமல் இருந்துள்ளது. இதனிடையே இந்த டைனோசர் இனத்துக்கு பிரேசிலிய விலங்கியல் ஆர்வலர்கள் பெத்தா லூட்ஸ் மற்றும் பிரேசில் ராணி மரியா லியோட்போட்டி ஆகியோரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கல்வி நிறுவனம் சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மந்திரியான பாவத் சௌத்ரி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாட்டில் அதிகரித்து வரும் பயங்கரவாதம் குறித்து பேசிய அவர், 90களில் பயங்கரவாதத்தை போதிக்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பயங்கரவாதம் வளர்வதற்கு பள்ளி கல்லூரிகளே மிக முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தொடர்ந்தும் அவர் பேசுகையில், பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தல் ஒரு நாட்டை தனிமைப்படுத்தி அழிக்கக்கூடிய ஒன்றாகும். துரதிருஷ்டவசமாக அரசியல் மற்றும் வெளியுறவு கொள்கை காரணங்களால் பாகிஸ்தான் அதை நோக்கி தள்ளப்பட்டது. பாகிஸ்தான் உள்ளிருந்து மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்கின்றது என அவர் தெரிவித்துள்ளதுடன், இதனிடையே பயங்கரவாதத்துக்கு பள்ளிகளே காரணம் என மந்திரி பேசியது அங்கு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது.
பாவச் சௌத்ரிக்கு பல்வேறு தரப்பினரும் மிக கடுமையான கண்டனங்களை தற்போது தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அதிபரான ஜோ பைடனுக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வழக்கமான உடல் பரிசோதனையின் ஒரு பகுதியாக கொலோன்ஸ்கோபி எனப்படும் பெருங்குடல் பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதற்காக அவருக்கு அனஸ்தீசியா எனப்படும் மயக்க மருந்து கொடுக்கப்படும். இதனால் அதிபருக்கான அதிகாரத்தை குறுகிய நேரத்துக்கு மட்டும் துணை அதிபர் கமலா ஹாரிஸிடம் ஜோ பைடன் அவர்கள் ஒப்படைக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் இருந்து வடமேற்கு 202 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று மாலை 4:09 மணியளவில் மிக மிதமான அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிச்டர் அளவில் 4.3 பதிவாகியுள்ளதுடன் இந்நிலநடுக்கம் 150 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனை தேசிய நிலநடுக்கவியல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் ஏற்பட்ட இழப்புகள் பற்றிய செய்திகள் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. மெக்சிகோ நாட்டின் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் சில சமயங்களில் தங்கள் எதிரிகளுடன் மோதிக்கொள்ளும் போது உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அந்நாட்டில் தற்போது பாலத்தில் தொங்கியபடி 9 ஆண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரது உடல் அருகிலுள்ள நெடுஞ்சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கொலைகள் அப்பகுதியில் செயல்படும் கிரிமினல் கும்பல்களுக்கு இடையிலான தகராறுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என அரசு அதிகாரிகளில் ஒருவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாக அந்த நாட்டு அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாத நிலவரப்படி இந்த ஆண்டு கும்பல் சார்பான வன்முறையால் மொத்தம் 21,495 பேர் இறந்துள்ளார்கள். இதில் சராசரியாக மாதத்துக்கு 2,400 பேர் உயிரிழக்கின்றார்கள் என அந்த நாட்டு அரசானது சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ரஷ்யாவின் எச்சரிக்கையை நேட்டோ மிக மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றதாக அதிபர் புடின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை உள்ளது. உக்ரைனின் கிரிமியா தீபகற்பத்தை 2014 ரஷ்யா சட்டவிரோதமாக கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அதிகரித்து வருவதுடன் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது. இதற்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக உக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகளை குவித்து வருகிறது. அதிநவீன ஆயுதங்கள் போர் தளபாடங்கள் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90,000 வீரர்களையும் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா குவித்துள்ளது. இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்கலாம் என்ற அச்சமானது தோன்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்துள்ளது. நேட்டோ படையின் குண்டுவீச்சு விமானங்கள் உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த விமானங்கள் உக்ரைனிலிருந்து ரஷ்ய எல்லைக்கு மிக அருகில் பறக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்த செயல் கடும் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நேட்டோவுக்கு ரஷ்யாவானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவை நேட்டோ மிக மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வதாக ரஷ்ய அதிபரான புடின் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. விண்வெளி நிலையத்தில் சீன வீரர்கள் தங்கள் நாட்டின் பாரம்பரிய லாட்ஸ்கி எனும் புதிர் விளையாட்டை விளையாடும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த அக்டோபர் 16 இவர்கள் சீனாவின் கோபி பாலைவனத்திலிருந்து விண்கலம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அடுத்த ஆண்டு 3 வரை விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ள இவர்கள் தங்கள் பொழுதுபோக்கு நேரத்தில் இந்த புதிர் விளையாட்டை விளையாடியுள்ளார்கள். அமெரிக்கா ரஷ்யாவை போன்று சீனாவும் தனித்தனியே விண்வெளி நிலையம் அமைத்துள்ளது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.